அப்படி என்ன ப்ரொசீஜர்னா பேன் பேஸ்ட் ப்ரொசீஜர் பேன் பேஸ்ட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நாம சார்ஜனர் ரெண்டு ஏஜென்சி வச்சிருக்கேன்னு இப்போ ரெண்டு ஏஜென்சிக்கும் ப்ரொபரேட்டர் மாடல்ல வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் சி சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு கம்பெனி வச்சிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு கம்பெனி பேரு இன்னொரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இன்னொரு கம்பெனி பேர் வச்சிருப்பாரு இதுல ஒரு 8 லட்சம் அதுல ஒரு 7 லட்சம் நான் 20 லட்சத்துக்குள்ளதான் இருக்கேன் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது ஒரு பேனுக்கு எத்தனை கம்பெனி வச்சிருக்கீங்களோ எல்லா கவர்னரையும் ஆட் பண்ணணும் அது 20 லட்சத்துக்கு மேல போனா இருக்கிறவங்க வந்து என்னோட டர்ன் ஓவர் வந்து 5 லட்சம் தான் அது 10 லட்சத்துக்குள்ளதான் இருக்க போகுது என்னோட டர்ன் ஓவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆனா அதுல ஒரே ஒரு பொருள் மட்டும் நீங்க மத்த ஸ்டேட்ல இருந்து வாங்க போறீங்க நீங்க டீல் பண்ற 5 ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து பெங்களூர்ல இருக்கோ கேரளால இருக்கோ ஆந்திரால இருந்து வாங்குற அரிசி ஆந்திரால இருந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ மத்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்க லோக்கல்ல வாங்குறீங்க அப்படின்னா மொமெண்ட் நீங்க ஒரு ப்ராடக்ட வெளியில இருந்து வாங்கினா இந்த டர்ன் ஓவர் லிமிட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது ஈவன் நீங்க 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணா கூட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா பண்ணிங்க ஆகணும் ஓகேங்களா சோ இந்த டர்ன் ஓவர் யாருக்கு இந்த 20 லட்சம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வியாபாரம் வாங்கி வித்தா வெளி ஸ்டேட்டுக்கு போகாம இருந்தீங்கன்னா 20 லட்சம் அப்ளிகபிள் இன்னும் சில பேர் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஸ்டேட்டுக்கும் போறது இல்ல கடைக்கும் போறது இல்ல அமேசான்ல வந்து என்னோட நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேங்க அமேசானுக்கு எனக்காவது ஆர்டர் வந்தானா அவன் என்ன சொல்லுவான் நான் கூரியர் காரர்கிட்ட கொடுத்துருவேன் ஈ வில் டெலிவரி தட் இஸ் கால்ட் இ காமர்ஸ் நிறைய பேர் உங்க மாதிரி பொருள் வந்து இ காமர்ஸ் மூலமா இப்பெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்துல காத்தால எழுந்துச்சு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா ஒரு 15 தடவை கடைக்கு வேண்டும் ஒரு பாய் கடைக்கு ஒரு பஞ்சாப் பை ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு சிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க புளிய வாங்கிட்டு வாங்க சீர் வாங்கிட்டு வாங்க யாருக்கு போறாங்க பசங்க நம்ம சாப்பிடுறதுக்கு வரத கூட போன் பண்ணி ஆர்டர் பண்ணிடுறாங்க ஸ்விக்கின்னு அது ஒரு பக்கத்துல ஒரு டைம்ல ஒரு பார்சல் கொண்டு வீட்டுல வந்து கொடுத்துறாங்க நோபடி இஸ் கோயிங் டு தி ஷாப் உங்களுக்கும் ஈவன் நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணா கூட கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி தான் ஆகணும் ஓகே எல்லாருமே சூப்பர் அப்ப வந்து நீங்க எல்லாருமே வந்து ஜிஎஸ்டி குள்ள வந்துட்டீங்க ஜிஎஸ்டி நெட்டுக்குள்ள நம்ம எல்லாரையும் இந்த உலகத்துல எது இணைச்சதோ இல்லையோ ஜிஎஸ்டி நம்ம எல்லாரையும் ஒரு நெட்டுக்குள்ள வைக்க போறோம் எல்லாம் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள இருப்போம் அந்த அந்த ஜிஎஸ்டி நெட் அப்படிங்கிறதுக்குள்ள we are all going to be connected under the GST sir somebody is asking question yes சின்ன டவுட் இல்ல சொல்லீங்க இப்போ வந்து சப்ளை வந்து between our own portfolio வந்து இன்னொரு சப்ளை பண்ணா யாரு பேரி டாக்ஸ் அது வெரி இன்டர்ஸ்டேட்க்கு அப்ளை பண்ணவங்க இல்ல சேம் ஒன்லி இன்டர்ஸ்ட் அத நான் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி அண்ட் சென்னை சொன்னா நீங்க இங்க சென்னையில இருந்து தாம்பரத்துல மட்டும் வைக்கிறீங்க from போரூர் டு தாம்பரம் நோ ப்ராப்ளம் யூ கேன் டு இட் வித்அவுட் அ பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் குட் क्वेश्चन சூப்பர் क्वेश्चन வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா யா சார் எடுக்க முடியாது
ஒரு ஆபீஸ் ஒரு ஏசி வாங்குறீங்க, அதுல ஒரு இன்புட் இருக்கு, அதை எடுக்க முடியாது இல்லையா? ஆனா இப்ப ஜிஎஸ்டி வந்தா அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்க இன்புட்ல நீங்க கண்டிப்பா ஓகேவா? சோ அது வந்து ஒரு உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்க டாக்ஸ் அவுட்ஃப்ளோ கம்மி ஆகும், ஓகேவா? மார்ஜின் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து நம்மளோட ஷாப்ல வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன், ரூல் இல்லையா? பிரேம் பண்ணி போடுவோம். இன் அடிஷன் டு தான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வெளியில நேம் போர்டு வைக்கிறோம் இல்லையா, கம்பெனி நீங்க நேம் போர்டு, அதுலயும் உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா யார் உங்களோட ஒரு தொழில் தொடர்பு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களை பத்தி தெரியணும் அப்படிங்கறதுக்காக இந்த நம்பரை வந்து வெளியில டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒரு கண்டிஷன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இதுல வந்து ஒரு நாலு விதமான ரேட் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல, 0%, 5%, 12%, 18%. சில குச்சு 28% இருக்கு. அது நம்ம உங்களோட ப்ராடக்ட்ல சில ப்ராடக்ட் வில் கம் அஸ் 28% ஆல்சோ. இப்போ இந்த ரேட் ஆஃப் டாக்ஸ்லாம் நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் டீல் பண்றேன், இந்த 10 ப்ராடக்ட்டை நான் என்ன ரேட் போட்டு விற்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ட் கொடுத்துறாங்க கவர்மெண்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, 1st ஜூலை வரதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம ஸ்கூல்ல ஹோம்வொர்க் பண்ண மாதிரி நீங்க ஒரு ஹோம்வொர்க் பண்ணணும். ஒரு பேப்பர் எடுத்து நீங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் விற்கிறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த சார்ட்டை கம்பேர் பண்ணி அதுக்கு என்னென்ன ரேட் வருது. ஏன்னா நீங்க வந்து வியாபாரம் பண்றது எப்பயுமே ஆபீஸ்ல அக்கௌண்ட்ஸ்ல பாத்துக்கிறது இல்ல, நீங்க வந்து போன பேசிக்கிட்டு நீங்க கார்ல போய்கிட்டு நீங்க வியாபாரத்தை பாப்பீங்க. ஆபீஸ்ல பில் அடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது ஒரு நம்பருக்கு பதில ஒரு நம்பர், ஒரு ரேட்டு பதில இன்னொரு ரேட்டு போட்டாங்கன்னா தட் வில் ஹேவ் எ இம்பாக்ட் ஆன் யுவர் கேஷ் ஃப்ளோ. சோ அதுக்கு வந்து ஒரு நீங்க ஒரு டைம் டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்ப அது வந்து அந்த சார்ட் ரேட் அடாப்ட் பண்றவங்களுக்கு சார்ட் ரேட் அடாப்ட் என்னங்க, இது நீங்க 3 ரேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுங்கிறீங்க, ஆனுவல் ரிட்டர்ன் ஒன்று சொல்றீங்க, ஆடிட் ரிட்டர்ன் ஒன்று சொல்றீங்க, மீட்டிங் அந்த மீட்டிங்ல வந்து இது ப்ரோபோஸ் பண்ண போறாங்க. இந்த ரிவைஸ்டு எல்லாருமே வந்து நிறைய ட்ரேடர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப ட்ரேடரோட டேர்ன் ஓவர் உங்களோட வருஷ டேர்ன் ஓவர் 50 லட்சத்துக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 50 லட்சத்தான் வந்து 75 லட்சமா மாத்துறதுக்கு இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் கவுன்சில் இருந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. இப்ப அசியூமிங் தட் உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 75 லட்சம் இந்த வருஷம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ரெகுலர் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணது ரேட்டா போடுறது அதை கூட மண்டே பிரிச்சுக்க மாட்டோம். நீங்க வந்து ஒரு ஸ்கீமுக்குள்ள போயிடலாம். அந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து காம்போசிஷன் ஸ்கீம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரேடர்ஸ் வில் பே, இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ட்ரேடர் வந்து 0.5% கட்டினா போறோம், உங்களோட டேர்ன் ஓவர் இருக்கு இல்லையா டோட்டல் டேர்ன் ஓவர் அதுல 0.5% நீங்க பே பண்ணிருக்க கவர்மெண்ட். குவார்டர்லிக்கு ஒரு தடவை ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போறோம், மாசம் மாசம் இந்த 3 ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய தேவையில்லை, குவார்டர்லி ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போறோம். ரெண்டாவது, இந்த புக்கை மெயின்டைன் பண்ணீங்களா, அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா, இந்த ஆடிட்டுக்கு வந்தமா, இங்க புடிச்சமா, அதுல எதுவுமே உங்களெல்லாம் வந்து ரிலாக்ஸ்டா விடுவாங்க. யூ வில் பி டோட்டலி அவுட் ஆஃப் மெயின்டைனிங் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். என்ன, நாளைக்கு வந்து கேட்டானா என்னோட டேர்ன் ஓவர் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுக்குரிய எவிடன்ஸ் நீங்க வச்சுக்கணும். அது அது மட்டும் வச்சிருந்தா வந்து தெரிஞ்சுனா எனி க்வெஸ்சன் வில் பி ஆஸ்க்டு. இப்போ அந்த லிமிட் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, 50 75க்கு மாத்திருக்காங்க. 75க்கு மாத்திட்டு ட்ரேடர் வந்து 5 எது கவர்மெண்ட் பாருங்க எவ்வளவு கிளவரா வேலை செய்யறாங்க. முதல்ல சட்டத்துல நாள கொடுக்கும் போது 50 லட்சம் 0.5% நம்ம மக்கள் வாயை மூடிட்டு இருக்கலாம்ல, என்ன பண்ணிட்டாங்க, ஐயா ரிலாக்ஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணு போனாங்க. டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணது 50%, டாக்ஸ் பாருங்க டபுள்
என்ன பண்ணிட்டாங்க ட்ரேடர்ஸ்ல, சரி நான் இது கிவ் யூ 125 lakhs, ஓகே, ஆனா டாக்ஸ் வந்து 1%, 1% கட்டியாச்சுன்னா உங்களுக்கு வந்து தர் வில் நாட் பி எனி குவஸ்டின், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாக்கலாம், எதுவுமே உங்களுக்கு குவஸ்டினே கேட்க மாட்டாங்க. குவார்ட்டர்லி 3 மாசத்துக்கு ஒருக்க ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். ஆனா இப்ப இதுல வந்து சில கண்டிஷன் இருக்கு, எல்லாரும் நான் இந்த ஹால்ல இருக்கிற எல்லாரும் இதை அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன், இவங்களுக்கு வந்து நீங்க இந்த ஸ்கீம் அடாப்ட் பண்ணினா நீங்க பர்ச்சேஸ்ல ஒரு டாக்ஸ் வருது பாருங்க. சார் கேட்டாரு, நான் பர்ச்சேஸ்ல வாங்குற டாக்ஸ் வந்து கிரெடிட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. வந்து கிரெடிட் எடுக்க முடியாது, ஏன்னா நீங்க அவுட்புட்ல 1% கவர்மெண்ட் கொடுக்குறீங்க. 1% கொடுத்துட்டு 18% இன்புட் எடுத்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நாம தான் போடணும் இல்லையா. சோ இட்ஸ் நாட் பாசிபிள். சோ அதனால அந்த பெனிஃபிட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. தென் இந்த 1% முடியாது. Then quarterly return. So this is about the composition scheme. இதுல வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? Any doubt? இப்போ வந்து ஒரு டவுட், நீங்க டவுட் உங்களுக்கு வரல, ஆனா நான் வந்து உங்க பேர்ல நானே டவுட் சொல்றேன். இப்போ வந்து நீங்க என்ன கேட்கலாம், அப்ப இந்த ஸ்கீம் அடாப்ட் பண்ணா எனக்கு வந்து பெனிஃபிட்டா பெனிஃபிட் இல்லையா? ஓகேவா, சில பேர் தெரிஞ்சிடணும், ஓகே இது ரியலா இதனால எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா இந்த ஸ்கீமை நான் வந்து பார்க்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எத்தனை பேர் நினைக்கிறீங்க? வாட் டு நோ அபவுட் இட், யாருக்காவது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட், ஜஸ்ட் ஓபன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, மோர் தென் 1 crore. ஏன் அப்படின்னா இதனால என்ன ஸ்கீம், அந்த பழைய ஸ்கீமை ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ரெகுலர் நீங்க காம்போசிஷன் ஸ்கீமை ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 12 லட்சம் உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர்னு வச்சுக்கோங்க, 10,50,000 ரூபாய் நீங்க 10 லட்சத்துக்கு பொருள் வாங்குவீங்க, அந்த 10 லட்சத்துக்கு ஒரு 5% டாக்ஸ், ஸோ உங்களோட காஸ்ட் வந்து 10,50,000. அப்புறம் வந்து ஜிஎஸ்டி 1% நீங்க அந்த சேல் வேல்யூ பே பண்ணணும். அப்போ உங்க நெட் ப்ராஃபிட் வந்து 1,38,000 இருக்கும். சப்போஸ் ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 12 லட்சம் வியாபாரம் பண்றவரு நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 1,38,000. அது போக சில குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஆடிட்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலவுக்கு ஒரு 20,000 வச்சுக்கோங்க. ஸோ நெட்டா உங்க கையில வந்து 1,18,000 கிடைக்கும். இதே நீங்க ரெகுலர் ஸ்கீமா மாறினீங்க அப்படின்னா என்ன ஆகும், 12 லட்சம், 10 லட்சம் தான் காஸ்ட் இருக்கும், அந்த 50,000 நீங்க பே பண்ண பர்ச்சேஸ் அப்போ கட்டின டாக்ஸ் வந்து நீங்க இன்புட் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட மார்ஜின் அஃபெக்ட் ஆகாது. ஸோ 10 லட்சம் தான் இருக்கும், 2 lakhs will be your profit. அதுல வந்து ஈவன் நீங்க ஒரு 10,000 எக்ஸ்ட்ராவே ஆடிட்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோ, சோ உங்களுக்கு வந்து 1,75,000 ப்ராஃபிட் இருக்கும். சோ இதுல என்ன ஸ்கீம், இஃப் யூ ஆர் ஆப்டிங் ஃபார் எ ரெகுலர் ஸ்கீம் உங்களோட ப்ராஃபிட் வில் பி மோர். காம்போசிஷன் ஸ்கீம் போகும் போச்சு யுவர் ப்ராஃபிட் மார்ஜின் வில் பி லெஸ் பட் ஆனா என்ன, இந்த கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர்ல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியில வரலாம், தலைவலியில இருந்து வெளியில வரலாம், யாருக்கு ஒரு கேட்க மாட்டாங்க, அது ஒண்ணுதான் இதுல வந்து அட்வான்டேஜ். ஸ்மால் லெவல் பிளேயர், இப்பதான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்கீம் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி யூ ஆர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கிறவங்க